அன்னை மரியின் அன்பு பிள்ளைகளே, அன்னை மரியா பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரிலே பர்னதத் என்னும் சிறுமிக்கு காட்சி கொடுத்தார். மிக அழகிய ஒரு மலை அது. அந்த மலை இன்னும் காண்போரை ஈர்க்கின்ற வகையிலே மிக அழகாக அது தோற்றம் அளிக்கின்றது. அங்கே ஒரு அதிசய நீரூற்றை அன்னை மரியா தோன்றச் செய்தார். அந்த நீரை பருகுகின்ற எல்லோரும் நலமடைகின்றார்கள். அந்த நீரிலே குளிக்கின்றவர்கள் தங்கள் உடல் நோய்கள் நீங்க பெறுகின்றார்கள். இப்படி அதிசயமான ஒரு நீரூற்றாக அந்த நீரூற்று இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. 2015 ஆண்டிலே நான் அந்த லூர்து நகருக்கு சென்றிருந்த பொழுது அந்த அதிசய நீரிலே குளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுவரையில் என்னுடைய காலிலே மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருந்தது. மிகவும் நான் துன்பப்பட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட சூழலிலே அந்த நீரிலே நான் குளிக்கின்ற பொழுது நான் வேண்டியது இதுதான், இந்த வலியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தருளும் என்று நான் ஜெபித்து அந்த நீரிலே குளித்தேன். என்ன அதிசயம்! அது உண்மையாகவே அதிசய நீரூற்றுதான். அன்றிலிருந்து என்னுடைய கால் மூட்டு வலி முழுமையாக நீங்கியது. இதற்கு நானே ஒரு சாட்சியாக இருக்கின்றேன். இப்படி எண்ணற்ற மக்கள் உலகெங்கும் இருந்து அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். அன்னைமரிடத்தில் ஜெபிக்கின்றார்கள், அந்த நீரிலே குளிக்கிறார்கள், அந்த நீரை பருகுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் நலம் பெறுகின்றார்கள். இப்படி அதிசய நீரூற்றாக அந்த நீரூற்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இடமே ஒரு தெய்வீகமயமான ஒரு இடமாக இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு ஜப சூழ்நிலையும் மிக அற்புதமான ஒரு அருள் நிறைந்த ஒரு சூழலையும் அங்கே காண முடிகின்றது. உண்மையாகவே அன்னை மரியாள் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணியாக இருக்கின்றார் என்பதை அந்த இடத்திற்கு சென்றபொழுது நான் அறிந்து கொண்டேன். எவ்வளவோ நான் வாசித்திருக்கின்றேன், கேள்விப்பட்டிருக்கின்றேன், ஆனால் உண்மையாகவே நேரடியாக போய் பார்த்தபொழுது அதை என்னுடைய உள்ளத்திலே நான் உணர்ந்தேன். இரவு 9 மணிக்கு மெழுகுத்திரைகளோடு ஒரு பவனி நடக்கின்றது அன்னை மரியாளின் தேரோடு. மிக மிக அருள் நிறைந்த ஒரு பவனி அது, அற்புதமான ஒரு சூழல். அந்த பவனியிலே பங்கெடுக்கின்ற எல்லோரும் அப்படி ஒரு பக்தி நிறைந்த சூழலிலே அவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். மிக அருமையான ஒரு பவனியாக அந்த பவனி அமைந்திருந்ததை நான் பார்த்தேன். அவ்வளவு ஒரு ஜப சூழல், அருள் நிறைந்த சூழல். அந்த ஜப வைப்ரேஷன் என்று சொல்வார்கள், அதுபோல் அங்கே உணர முடியும் அந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது. 9 மணி என்றாலும் கூட ஏப்ரல் மாதத்திலே நான் சென்றிருந்ததினாலே 9 மணிக்கு கூட அது இன்னும் வெளிச்சமாகத்தான் இருந்தது. சூரியன் இருந்து கொண்டிருந்தது இரவிலே. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த ஜபம் முடிகின்ற பொழுது கொஞ்சம் இருளானது. மிக அற்புதமான ஒரு திருப்பவனியிலே பங்கேற்று ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது. அன்னை மரியாள் சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு பெண்மணியாக, நமக்கு அருள் வரங்களை இறைவனிடமிருந்து பெற்றுத்தருகின்ற ஒரு பெண்மணியாக அவர் இருக்கின்றார் என்பதை நிச்சயமாக அந்த இடத்துல செல்லுகின்ற உணர்ந்து கொள்ள முடியும். உலகெங்கும் இருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் அங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். பல அற்புதங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்னை மரியை நாமும் நாடி வருவோம். நிச்சயமாக அவள் நமக்கு எப்பொழுதும் அற்புதம் செய்கின்ற அன்னையாக, அருள் வரங்களை பெற்றுத்தருகின்ற அன்னையாக, இறைவனமிருந்து ஏராளமான அருள் வரங்களை நமக்கு கொடுப்பதற்கு எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்ற அன்னையாக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அந்த அன்னை மரியினிடத்திலே நாம் இன்னும் அதிகமாக நெருங்கி வருவோம். நிச்சயமாக அவள் நமக்கு உதவி செய்து எல்லா விதமான அருள் வரங்களையும் நமக்கு பெற்றுத்தருவார். அன்னை மரியின் அருள் துணையும் பாதுகாவலும் உங்கள் ஒவ்வொருவரிடமிருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.